விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். 9,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிட்ஸ் டவுன்லோட் ஹேஷ் கேஷ் ஆப் நவ். இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் கப்பலா இருந்த டோரா புஜி அப்படின்னு அழைக்கப்பட்ட ஹரிஷ் அண்ட் தேசா ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்களா? என்னப்பா சொல்றீங்க, இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறமா என் லைஃப்ல லவ்வே கிடையாது அப்படின்னு தேசராணி சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த வார்த்தைலாம் இப்ப பொய்யாயிடுச்சா? சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்க வீடியோ பார்த்ததுல இருந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல டோரா புஜி அப்படின்ற பேஜ்க்கு 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ற வீடியோஸை பார்த்து லைக் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. ஹரிஷ் அண்ட் தேசராணி இவங்க ரெண்டு பேரோட நேம். ஹரிஷும் தேசாவும் பாத்தீங்கன்னா பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி சோஷியல் மீடியால ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்டிக்கா நிறைய ரீல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? ஒரு ரீல்ஸுமே காணும், ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு தேசராணி ஒரு வீடியோ மூலமா ஷேர் பண்ணிருந்தாங்க. நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம், இப்போ ஒன்னா இல்ல, எங்களுக்குள்ள குட் டேர்ம்ஸ் கிடையாது. அதாவது ஹரிஷ் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னு என்ன தெரியாம நிறைய பெண்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியும், இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வர எவ்வளவோ நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்போ போதும் அப்படின்னு தோணுது அப்படின்னு வீடியோ மூலமா தேசா வெளிப்படுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹரிஷோட தரப்புல இருந்துமே அவ கிட்ட நிறைய கெட்ட சவகாசம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து எங்களை பிரிக்கணும் அப்படிதான் ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தாலே சோஷியல் மீடியால பாத்திருப்பீங்க, நெகட்டிவிட்டிஸ் நிறையவே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல எங்க கூட இருக்கிறவங்களே என்ன பத்தி அவகிட்ட தப்பா பேசி கொடுத்துருக்காங்க, இதனாலதான் அவ என் மேல சந்தேகப்பட்டு என்ன வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கா. கண்டிப்பா தேசராணி அவ பண்ண மிஸ்டேக்க திருத்திக்கிட்டு ஏன் கிட்ட வருவா அப்படின்னு அன்னைக்கே ஹரிஷ் வெளிப்படுத்திருந்தாரு. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ரீசெண்டா நடந்திருக்கு. தேசராணியோட பர்த்டே அன்னைக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தேசராணியா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு ஹரிஷ். இதனால தேசராணி பயங்கர சந்தோஷத்துல ஆழ்ந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எப்படி இவங்க நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்குமே ஒரு ரீல் அப்லோட் பண்ணிருந்திருக்காங்க. அந்த ரீல்ல சாரி அப்படின்னு ஹரிஷ் சொல்லும் போது தேசராணி இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு அவர் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கு கேப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நீங்க நேசிக்கிற ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாலும் அவங்க மேல நீங்க கோவமா இருக்கலாம், ஆனா அவங்க மனசார திருந்தி மன்னிப்பு கேட்கும் போது அதை நீங்க மனசார மன்னிச்சுதாங்க ஆகணும், இல்லனா அவங்க மிகவும் ஹர்ட் ஆயிடுவாங்க. அவங்களை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியும், அவங்க இதுக்கப்புறமா தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அவங்களை நீங்க நம்புங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க, உங்க கூடவே இருப்பாங்க, எல்லா கஷ்டத்திலயுமே நம்மளை அழவிட மாட்டாங்க. அவங்க பண்ண விஷயங்கள் என்னைக்குமே மறந்து அவங்களை கைவிட்டிடக் கூடாது அப்படின்றத உணர்த்துற விதமா தான் தேசராணி ஹரிஷ்காக இந்த ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஹரிஷுமே சொல்றாரு, ட்ரூ லவ் இன்னைக்குமே பிரியாது, அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறமா நாங்க மாஸ் பண்ண போறோம், ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணிருக்காங்க. நார்மலா இவங்களுக்குள்ள பிரேக்கப் அப்படின்னு ஒரு 10-15 வாட்டி சொன்னாலுமே நம்ம யாரும் நம்ப கூடாது, ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட லவ் பிரிக்கவே முடியாது. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். 9,000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிட்ஸ் டவுன்லோட் ஹேஷ் கேஷ் ஆப் நவ்.